ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா வந்து நிறைய படங்களை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹிட் படங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அதுலேயும் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா, ஜோதிகா, பூமிகா இவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய முன்னணி ஆக்டர்ஸும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சூர்யாவுக்கு மகளாக வந்து ஐஸ்வர்யா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா சர்மா. இவங்க வந்து இப்போ வந்து சின்ன குழந்தையில இப்போ வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க, நிறைய படங்களையும் வந்து ஆக்ட் பண்ணிட்டும் வராங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2016 நிர்மலா கான்வென்ட் அப்படின்ற படத்தில் நடிகையை வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ஷோக்களெல்லாம் வந்து நடத்திட்டு வந்தாங்க. அப்புறம் சினிமாவிலலாம் ஓரங்கட்டிட்டு படிப்பில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து படிப்புலேயும் ரொம்ப திறமைசாலி. இப்போ வந்து அவங்க மும்பையில் உள்ள ஒரு கல்லூரியில் அவங்களோட கல்லூரி படிப்பை வந்து தொடர்ந்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் பாலா டைரக்ஷனில் வந்து ஒரு படம் உருவாகிறதா இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மெகா ஹிட் ஆன அர்ஜுன் ரெட்டி அந்த படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணுறாங்களாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஹீரோன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க விக்ரமோட பையனா. இந்த படத்தில் விக்ரமோட மகனுக்கு ஸ்ரீயா சர்மாவை வந்து ஜோடியாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து படக்குழுவானது திட்டமிட்டு இருக்காங்களாம். இதை பற்றி ஸ்ரீயா சர்மாட்டையும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கான். ஆனால் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த படத்துக்கு யார் ஹீரோயின் அப்படிங்கிறத வந்து இன்னும் அறிவிக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.